Assalamu alaikum. Welcome to Saj Kitchen. இன்னைக்கு நம்ம பாலாடையை வச்சு எப்படி வீட்லேயே நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்துட்டு விஸ்க்கு, ஹேண்ட் பிளெண்டர், ஹேண்ட் மிக்சர், மிக்சி, ஐஸ் வாட்டர், ஐஸ் கியூபு இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கை விரல் கூட இதை தயாரிக்கும் போது படாதுங்க. அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கான நெய் இது. சரி, இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மார்க்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டேன். பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் சேர்த்து வச்ச பாலாடை இது. இதுமே நல்லா திக்கான பாலாடை வரணும் அப்படின்னா பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், நல்லா பாலாடை நல்லா வந்து அடர்த்தியாக வந்திருக்கும். அப்படியே அந்த மாதிரி பாலாடை எடுத்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஃப்ரீசரில் வைக்கணும்லாம் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். இது ஒரு மாதமாக சேர்த்து வச்ச பாலாடை. பாருங்கள், இப்போ இந்த குட்டி வாளி ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்துட்டு இதை வந்து நான் வெறும் கரண்டியாலேயே தான் செய்ய போகிறோம். நம்ம கை கூட படாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்பப்போ இதுமாதிரி கொஞ்சம் கயிறி விட்டுகிட்டே இருங்க, இதெல்லாம் அடி பிடிச்சிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் லாஸ்ட்டு வரைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், இப்போ அப்படியே அது லைட்டாக உருக்கி அப்படியே பாருங்கள், நெய் நல்லா திரிஞ்சு மேலே வருது. சூப்பராக நம்ம நெய் ரெடி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. நல்லா எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி கொஞ்சம் நல்லா லிக்யூடாக நல்லா இதாகிடுச்சு. நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது கொஞ்சம் புளிப்பு வாட வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெய் மேலே நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெய் வாசம் செம்மையாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எல்லாமே நல்லா கரைஞ்சி எந்த அளவுக்கு நெய் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெள்ளையாக மேலே வந்து பாலாடை படிஞ்சிக்கிட்டே இருக்கும், கீழே நெய் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கிண்டி விடுங்க, இல்லைனா சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சளாக செம்மையாக இருக்குது. பாருங்கள், நல்லா இது வந்து உருகிட்டே வருது. பாருங்கள், நம்ம எவ்வளோ பாலாடை போட்டோம் எந்த அளவுக்கு உருகிருச்சு. பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. பாருங்கள், சூப்பராக பாருங்கள் நெய் வந்து பிரிஞ்சு வருது. பாருங்கள், சிம்மில் வைங்க, கொஞ்சம் கிளறி விடுங்க. பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் நெய்யெல்லாம் செம்மையாக மேலே வந்து நின்றுச்சு. மிச்சமும் சைடாக இருக்கிறதும் வந்துட்டு அப்படியே வந்து சைடாக நின்றுரும், மேலே ஃபுல்லாக தெளிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு கொஞ்சம் பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வடிகட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம நெய் வந்து பாருங்கள், நம்ம கை விரல் கூட படாமல் எந்த ஒரு ஹேண்ட் மிக்சர் மிக்சிலாம் யூஸ் பண்ணாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ நம்ம நெய்யை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் வடிகட்டி எடுத்துடாதீங்க, அது ஓட்ட விழுந்துடும். இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் எதில் வந்துட்டு பாலாடை மெஷர் பண்ணேனோ அதிலே தான் உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் பபுள்ஸ்னால் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக நல்லா தெளிஞ்சு நல்லா சுத்தமாக நெய்யாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஹைஜீனிக்காக ஹோம்மேட் கீ சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், நான் அப்படி தான் வச்சுருக்கேன். வெளியே வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜிலே வைங்க. நம்ம தேவைங்கிற போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு கீ. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக பியூர் கீயாக இருக்குது. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க அது.
இது மிச்சம் இருக்கிறதையும் வந்துட்டு நான் நல்லா அழுத்தி விட்டு எடுத்துருங்க. திரும்ப வந்து அடுப்பில் வச்சோம், மிச்சம் கொஞ்சம் நெய் இருக்கிற மாதிரி இருக்கும், அடுப்பில் வச்சோன்னா அதெல்லாம் தீஞ்சிரும். அப்புறம் அந்த நெய் எடுத்து இந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தீஞ்ச வடை எல்லா நெய்லேயும் வந்துடும். பாருங்கள், 4 மணி நேரம்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு நெய் சூப்பராக செட் ஆகிருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ ஹைஜீனிக்கான நெய் நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக டக் டக்குன்னு செஞ்சிடலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். இன்ஷாலா வேறு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.